அனைவருக்கும் வணக்கம் ஏழா வகுப்பு சமூக அறிவியல் புவியியல் புவியின் உள்ளமைப்பு பார்ட் டூ பார்க்கலாம் புவியின் நகர்வுகள் அப்படின்னா என்னென்னா கற்கோள் உடைப்பால் ஏற்படும் தட்டுகளை கற்கோள தட்டுகள் என்று அழைக்கணும் கற்கோள தட்டுகளோட நகர்வுகளை கண்ட தட்டு நகர்வுகளும் நகர்வுகளாகும் இத்தகைய தட்டுகள் ஒன்றிலிருந்து மற்றொன்று விலகிச் செல்லும்போது அகன்ற பிளவுகளை புவியின் மேற்பரப்பில் உருவாக்குகின்றது அதே சமயம் சிற்சில பகுதிகளில் ஒன்றுக்கு மற்றொன்று அருகாமையில் நெருங்கி வரும்போது மோதிக்கொள்கின்றன ஒரு கடற்தட்டு கண்டத்தட்டின் மேல் மோதும் போது தடிமனான கடற்தட்டின் க கீழே சென்று விடுகிறது அவ்வாறு செல்லும்போது ஏற்படும் அழுத்தத்தில் மேற்பரப்பு வெப்பமடைஞ்சு உருகத் தொடங்கி எரிமலைகளாக வெடிக்க தொடங்குகிறது இதே மாதிரி அடர்த்தி வேறுபடுவதால் இரண்டு தட்டு மோதி ஒன்று பெருசும் ஒன்று சிறுசும் ரெண்டு மோதி கொள்ளும்போது கடல் அகழி உருவாகின்றன அதே சமயம் கடத்தட்டு சில சமயம் கடத்தட்டு ஒன்றின் மேல் ஒன்று மோதும் போது வளைந்து மடிப்புகளையும் உருவாக்கின்றன இதுதான் இமயமலையில் சேரங்கள் உருவாததற்கு காரணம் புவியின் நகர்வுகள் புவியின் மேற்பரப்பில் பல்வேறு ந மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன கண்டத்தட்டு நகர்வுகள் வந்து புவியின் மேற்பரப்பில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன புவியின் நகர்வுகளை இரண்டாக பிரிக்கலாம் அதோட ஆக்க சக்தியை இரண்டாக பிரிக்கலாம் புவியின் உள்ளிருந்து வெளிப்படும் ஆற்றலானது உந்து சக்திகள் எனவும் புவியின் வெளிப்புற வெளிப்புறத்தில் இருந்து இயங்கும் சக்திகள் புற உந்து சக்திகள் எனவும் அழைக்கிறோம் இந்த அகஉந்து சக்தி வந்து எதிர்பாராத நகர்வுகளை ஏற்படுத்துது புற உந்து சக்தி வந்து மெதுவான வேக குறைந்த நகர்வுகளை ஏற்படுத்துது எதிர்பாராத நகர்வுகள் ஏற்படுறதுனால நிலநடுக்கம் எரிமலை வெடிப்பு அளவற்ற பேரழிவுகளை ஏற்படுத்துது உங்களுக்கு தெரியுமா அந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னா புவி மேலோட்டிற்கும் கவச மேலோட்டிற்கும் இடையே உள்ள பகுதியை மென் பாறை கோலம் ஆகும் அடுத்து நிலநடுக்கம் அப்படின்னா அந்த பகுதியை பார்க்கலாம் நிலநடுக்கம்னா என்னன்னு பார்க்கலாம் புவியின் மேலோட்டின் ஒரு பகுதியில் ஏற்படும் எதிர்பாராத நகர்வானது நிலத்தை அதிரவிக்கும் அசவியும் ந நடுக்கத்தையும் ஏற்படுத்துவதை நிலநடுக்கம் என்கிறோம் எங்கே எந்த பகுதியில் ஒரு இடத்துல நிலநடுக்கம் ஏற்படுதோ அந்த பகுதியை நிலநடுக்க மையம் ஆங்கிலத்தில் ஃபோக்கஸ் என்கிறோம் நிலநடுக்க அதிர்வுகளை அதாவது புவி அதிர்வு அலைகளை பதிவு செய்யக்கூடிய கருவியை நில அதிர்வு மானி ஆங்கிலத்தை சீஸ்மோ கிராப் என்று அழைக்கிறோம் இதோட செறிவை அழக்கக்கூ இதோட செறிவின் அளவினை ரிக்டர் என்பவர் கண்டுபிடித்தார் கண் அதனால் அவரோட பேராலேயே ரிக்டர் ஸ்கேலு அதாவது ரிக்டர் அளவே ரிக்டர் ஸ்கேல்னு அழைக்கிறோம் அதோட அவரோட பேராலே அழைக்கப்படுகிறது நில அதிர்வுகளை வந்து ரிக்டர் ஸ்கேலாக வச்சு தான் நம்ம அளக்குறோம் புவியின் அதிர்வுகளை நில அதிர்வுமானி வச்சு குறிப்பிடுறோம் நில அதிர்வுகளை வந்து ரெக்டர் அளவை வச்சு நம்ம அளக்குறோம் உங்களுக்கு தெரியுமா இதில் என்ன போட்டிருக்குன்னா டூ பாயிண்ட் ஜீரோ அளவை அல்லது அதற்கு குறைவான ஆற்றல் சிறிவினை உணர்வது அரிது ஐந்து புள்ளி ஜீரோ மேல் அதிர்வு அளவுகள் ஏற்படும் போது தான் நிலம் பிளந்து வீழ்வது ஏற்படுகின்றது அதாவது ரெண்டு இரண்டு ரெக்டர்க்கு க க ரெண்டு ரர் அஞ்சு வர ஒன்றும் இல்லை அஞ்சு ரிக்டருக்கு மேலே வந்து என்னாக நடக்குன்னா நிலங்கள் பிளந்து விழுந்து சேதம் ஏற்படுகின்றன ஆறு புள்ளி ஆறு ரிக்டர் வந்துச்சுன்னா ஆறு புள்ளி ஜீரோ அல்லது அதற்கும் மேற்பட்ட அளவு அதிகமாக ரிக்டருக்கு மேலே வந்துச்சுன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய சேதம் ஏற்படுத்துது நிலநடுக்கத்தின் தாக்கம் புவியின் மேலோட்டில் பிளவு மற்றும் விரிசல்கள் கொண்ட ஒரு பகுதி பிளந்து கீழ் இறங்குவதே நிலநடுக்கத்தால் ஏற்படும் முக்கிய விளைவாகும் புவியின் அதிர்வின் மற்றொரு தாக்கமே எரிமலை வெடிப்பாகும் சீற்ற மிகுந்த எரிமலை வெடிப்பானது நிலத்தை குழுங்க செய்கிறது நிலநடுக்கத்தின் விளைவுகள் நிலநடுக்கத்தின் விளைவுகள் என்னென்னா கட்டடங்கள் சரியும் வீடெல்லாம் கண்டிப்பாக நொறுங்கி மலை பிரதேசங்கள் உள்ள நிலங்கள்லாம் சரியும் அதே மாதிரி கடலுக்கு அடியிலையும் கடற்கரை ஊரங்களில் ஏற்படும் நிலநடுக்கமானதும் மிகப்பெரிய சேதத்தை உண்டாக்கும் இதுக்கு உதாரணமாக சுனாமியை சொல்லலாம் சுனாமி என்பது ஜப்பானிய சொற்றொடர் இது எங்கேருந்து தோன்றுச்சுன்னா பசிபிக் கடலோரத்தில் சுனாமி உருவாகிருக்கு இந்திய பெருங்கடலில் இது எப்போ நடந்துச்சுன்னா இந்திய பெருங்கடலில் இருபத்தாறு டிசம்பர் இரண்டாயிரத்தி நான்கு அன்று ஏற்பட்ட சுனாமி இந்தோனேஷியா இந்தியா இலங்கை தாய்லாந்து ஆகிய நாடுகளில் கடலோர பகுதிகளை அழித்து கடலுக்குள் கொண்டு சென்றது இது மனித உயிருக்கும் உடைமைகளுக்கும் மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்திச்சு நம்மளுக்கு தெரியும் நிலநடுக்கத்தின் பரவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எர்த் எர்த் குவாக் நிலநடுக்கத்தின் பிரதேசங்கள் பெரும்பாலும் எரிமலை பகுதிகளை ஒட்டியே ஏற்படுகின்றன நம்ம நிலநடுக்கம் வர்றதுக்கான முக்கிய காரணம் அந்த எரிமலை பகுதிகளை ஒட்டியே இருக்கிறது பசிபிக் வளைய பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கங்கள் அதாவது பசிபிக் பெருங்கடல் ஏ பெரும்பாலும் ஏற்படுகின்றன பசிபிக் வளைய பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கங்கள் தான் அதிகம் பசிபிக் பெருங்கடல் ஒட்டியே ஏற்படுகின்றன உலகில் அறுபத்தெட்டு பர்சன்ட் சதவீத நிலநடுக்கங்கள் இங்கே தான் நடந்திருக்கு மீதமுள்ள முப்பத்தொன்று சதவீத நடுக்கங்கள் வந்து ஆசிய கண்டத்தில் உள்ள இமயமலை பகுதியிலும் வடமேற்கு சீனாவிலிருந்து மத்திய தரக்கடல் பகுதியிலும் ஏற்பட்டிருக்குது மீதமுள்ள ஒரு சதவீதம் வட ஆப்பிரிக்காவிலும் செங்கடல் மற்றும் சாக்கடல் பகுதிகளிலும் ஏற்பட்டிருக்குது இப்போ இந்தியாவின் இமயமலை பகுதியில் கங்கை பிரம்மபுத்திரா சமவெளிகள் நிலநடுக்க பகுதிகளாக கண்டறியப்பட்டுள்ளன இங்கே நிலநடுக்கம் வரும்போது எங்கே பாதிச்சிச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் உத்தரகாசியிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம் ஒம்போதில் சாமோலிலும் ஏற்பட்ட நிலநடுக்கங்கள் இதற்கு இந்த இமயமலை கங்கை பிரம்மபுத்திரா ஏற்பட்ட நிலநடுங்கிறது இதுதான் காரணம் அதேமாரி தக்காண பிடிபில்லை ஏற்பட்ட நிலநடுக்கம் அது எங்கே ஏற்படுத்துச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஹெய்னாவிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் லாத்தூரும் ஏற்பட்ட நிலநடுக்கம் ஏற்படுறதுக்கு இந்த தக்காண பிடிமில்லை ஏற்பட்ட நிலநடுக்கமே காரணம் நன்றி